ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு ஹெல்த்தியான சமோசா செய்யறது எப்படின்னு. அதுக்கு தேவையான பொருள் சொல்றேன். ஒரு 2 கப்பு கோதுமை மாவு எடுத்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதை பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ள வைக்க ஸ்டஃப் பண்றதுக்கு தேவையான பொருளை சொல்றேன். ஒரு பெரிய பல்லாரியில ஒரு பல்லாரி எடுத்துருக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு கேரட்டும் பீன்ஸும் எடுத்துருக்கேன். இது கூட பச்சை பட்டாணி, பீட்ரூட் அப்படி எதுனாலும் சேர்த்துடலாம். நீங்கள் கேரட்டை உங்களுக்கு வேணும்னா துருவியே சேர்த்துடலாம். நான் கட் பண்ணாதான் என் பிள்ளை சாப்பிடும் அப்படிங்கிறதுனால நான் அப்படி சேர்த்துருக்குறேன். அப்புறம் ஒரு 3 உருளைக்கிழங்கை வந்து நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு. எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சோல் எண்ணெய் ஊற்றினா போதும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து ஃபுல்லாக சேர்க்க வேண்டாம், ஒரு 3/4 வெங்காயம் சேர்த்தா போதும். கொஞ்சம் வச்சுக்கோங்க, நம்ம லாஸ்ட்ல சேர்க்கும்போது சொல்றேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் போடும்போது கொஞ்சம் உப்பும் சேர்த்து போட்டுக்கோங்க. அப்போ வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். எந்த காய் நம்ம வதக்கும் போதும் கொஞ்சோளம் உப்பு சேர்த்துக்கிட்டால் போதும், அது சீக்கிரமாகவே வதங்கிடும். சரி, இனிமே அது கூட நம்ம இந்த கேரட் பீன்ஸ் சேர்த்துடலாம். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு எல்லா காயுமே ஒரு 3/4 பதத்துக்கு நல்லா வெந்து ஒரு 3/4 வேக்காடு வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். அப்போ தான் நமக்கு உள்ள ஸ்டஃப் வச்சு நம்ம பொறிச்சு எடுக்கும்போது அதை டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா சூப்பராகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிட்டு நம்ம இது கூட இப்போ இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 நாள் மிக்ஸ் ஆகட்டும். இப்போ ஓரளவுக்கு வதங்கிட்டு இனிமே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு வத்தல் பொடியோ இல்லை பச்சை மிளகாயோ சேர்த்துக்கலாம். என் பிள்ளைகள் ஒவ்வொரு வத்தலாக பச்சை மிளகாயை தனித்தனி எடுத்து வைப்பாங்கங்கிறதுனால நான் வத்தல் பொடி சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சோல கறி மசாலா, கொஞ்சம் மணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால நான் கொஞ்சோல கறி மசாலா சேர்த்துருக்கேன். அப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டு சேர்த்துக்கோங்க. முதல்ல நம்ம வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டதுனால அது தேவைக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது கூட பீட்ரூட் போட்டுக்கிடலாம், பச்சை பட்டாணி போட்டுக்கிடலாம், இல்லை வேறு ஏதாவது காயினாலும் சேர்த்துடலாம். பிள்ளைங்க வந்து காயெல்லாம் தனியாக சாப்பிடணுன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. இப்படி செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு அது டேஸ்டியாகவும் இருக்கும், சத்தும் கொடுத்தல். இப்போ உருளைக்கிழங்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இல்லைன்னா இஞ்சி பூண்டு சேர்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் சேர்க்க வேண்டிய தேவை கிடையாது. ஏன்னா வயசான பாட்டியெல்லாம் சாப்பிடும்போது நிறைய உருளைக்கிழங்கு இருக்கும்போது அப்புறம் ஏதாவது சொல்லுவாங்க. இப்போ ரெடி ஆகிட்டோமோ அதே போல் உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ உருண்டை பிடிச்சாச்சு. நம்ம சம்சா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க சொல்கிறேன். உருண்டை எடுத்து சப்பாத்திக்கு எப்படி உருட்டுவோமோ அப்படி உருட்டுனா போதும். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக உருட்டுனா போதும். உருட்டிட்டு நம்ம இப்போ ஸ்டஃப் பண்ணதுக்கு வச்சுருக்க இதை கொஞ்சம் வச்சுட்டு இந்த ஓரத்தை நல்ல உள்ள வரைக்கும் வச்சு மடிங்க. அதே போல் இந்த பக்கம் உள்ளதையும் அதே போல் மடிங்க. மடிச்சுட்டு சென்டரில் உள்ளதை இப்படி மடித்தா போதும். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் சம்சாக்குள்ளே ஷேப் வந்துடுச்சு. இன்னொன்று செஞ்சு காட்டுறேன், ரொம்ப ஈஸி தான்.
பிள்ளைகள் ஸ்கூல்லேருந்து வரும்போது நம்ம இப்படி செஞ்சு வச்சா நம்ம வீட்டிலே சமோசா செய்கிறது ரொம்பவே நல்லது, ரொம்ப ஹெல்த்தியும் கூடுதல், நமக்கு தேவையான காய்கறிகளை போட்டு செய்யலாம், ரொம்ப ஈஸியும் கூடுதல். வீட்டில் காய்கறி இருந்தால் போதும், கோதுமை மாவும் இருந்தால் போதும், என்ன செய்யலாம்னு யோசிக்கவே வேண்டாம், சட்டன் இது செஞ்சிடலாம். வீட்டுக்கு யாராவது விருந்தாளிங்க வந்தால் கூட அவங்க கூட பேசிக்கிட்டே ஒரு 5 நிமிஷத்தில் கடா 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 செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. இப்போ செஞ்சாச்சு, இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். பேன் அடுப்பில் வச்சு நான் சூடாக்கி வச்சு எண்ணெயை வச்சிருக்கிற சமோசாவை போடலாம். நல்லா ப்ரௌன் ஷேட் வந்தோடனே மாற்றி போடுங்க, இது போட்டு எடுங்க, அது அழகாக வரும். நல்லா கோல்டன் கலரில் வந்தோடனே எடுத்துடலாம், ப்ரௌனாக வந்தோடனே எடுத்துருங்க, இப்படி கோல்டன் ப்ரௌனாக வந்தோடனே எடுத்துருங்க. முடிஞ்சுது, இப்போ சமோசா ரெடி. ஒரு சத்தான சுவையான சூப்பரான சமோசா ரெடி ஆயிடுச்சு, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு காய் இருந்தால் போதும், கோதுமை மாவு இருந்தால் போதும், ஈஸியாக சமோசா செஞ்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை இப்போ நாங்கள் டேஸ்ட் பண்ண போகிறோம், நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் கொடுங்க. இல்லை வேறு ஏதாவது ரெசிபி உங்களுக்கு செய்ய தெரியலை அப்படின்னாலும் எனக்கு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதை செஞ்சு காட்டுறேன்.